இதுக்காவது சோறு நிறைய சாப்பிடணும், நிறைய சாப்பிடணும். புண்ணிய நீ ஒரு பாகிய முனியே குணத்தில் எழுந்தருளும், இந்த மனத்தில் எழுந்தருளும். Thank you.
சந்தோஷப்படுங்க, அதுக்கு வேலை இல்லைங்க, கோபப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. அம்மா வந்த உடனே உங்களிடத்துல ஒரு சில உரங்களை கேட்கிறேன். நான் வந்து என்ன தப்பா சொல்றேன், இங்கே நார்த்த நாத்தம் இழுத்து கட்டி கோவலை தன்ன தப்பா. நாத்தம் என்றால் என்ன அர்த்தம், நறுமணம் என்று அர்த்தம். கோமணம் என்றால் என்ன, கோயில் என்றால் சிறப்பு உரிய அர்த்தம். கோயில் என்றால் பசு, கோயில் என்றால் அரசன், கோயில் என்றால் மனம் என்றால் மனம் கோபம் மனம். நல்லா பாக்குறேன், ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் கோவிலுக்கு போறாங்க. கணவன் முன்னால மனைவி பின்னால வர்றாங்க. இப்பதான் என்ன கூடியில தேங்காய் பழம் பூமாலை வச்சு மக்கள் சூடம் பத்தி சாம்பிராணி பூதி குங்குமம் எழுமிச்சம்பளம் எல்லாத்தையும் வச்சு அப்படி கொண்டு போனான் சுவாமி முருகன். ஆனா முன்னோர்கள் அப்படியா வெள்ள வேஸ்டி வெள்ள துண்டு, அதுலதான் தேங்காய் பழம் பூமாலை வத்தல பாக்கு சூடமத்தி சாம்பிராணி பூதி குங்குமம் எழுமிச்சம்பளம் எல்லாத்தையும் வச்சு ஒரு முடிச்சா கட்டி கொண்டாட்டி கையில உடுத்துட்டு புருஷ முன்னால போக, கொண்டாட்டி பின்னால வர, புருஷ முன்னால போக, கொண்டாடி பின்னால வர, புருஷ முன்னால போறாரு, கொண்டாடி பின்னால வர. ஐயா நீடி பேசுங்க, சாப்பாடு அளித்தாள். அங்க ஒரு சாப்பாடு சாப்பிட்டு பாருங்க, வெச மாதிரி இந்த சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. காலையிலேயாவது சாப்பாடு கிடைக்கும். அப்ப பொண்ணு சேர்ந்து போயிட்டு கேக்குறேன், அறிவட்டவள அப்படியே கேட்காதீங்க, உங்களை இல்லைங்க கொண்டாட்டி அவுக்குறாங்க. இப்ப இழுத்து கட்டி கோ சிறப்புக்குரிய மனம் புரிந்தது கோ மனத்தை அப்படி கேட்ட தப்பு இல்ல. மேல எல்லா பழமொழியும் விளக்கம் இருக்கு, இது மட்டும் கிடையாது. எல்லாம் எந்த படம் ஆயிரம் பேரை கொண்ட அரவைக்கேன், ஆயிரம் பேரை கொண்டவனா ஆயிரம் வேர்களை கொண்டவன் அரவைத்தில் சொல்லப்படுகிறோமே, நல்ல விஷயத்த நம்ம பேசுறோம்ல. அதிகம் படித்த முஞ்சு கடனி பாலையில், அதிகம் வடித்த முன் சோறு கடனி பாலையில் இருந்துச்சு. ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, கர்ணனை தாங்க அஞ்சு வயசுல ஆறு சாவு நூறு கர்ணன் அஞ்சு பேரோட ஆறாவது ஆள் தான் அவருக்கு சாவு நிச்சயம். நூறு பேரோட நூத்தி ஓராவது ஆளா இருந்தா சொல்ல, ஏன் நூறு பேர் கௌரவம் இல்ல விகர்மன் சொல்லக்கூடிய நல்லவன் அவன் ஒதுக்கினா தொண்ணூத்தி ஒன்பது பேரு நூறாவது ஆளுனாலும் சாவு. இவன் அழகா பழமொழியை கொண்டு வைக்கிறான், ராமாயணத்திலே ஒவ்வொரு இருப்பு ராமாயணத்தை எழுதுவதற்கு ராமாயணம் வருவதற்கு முன்னே இன்னென்னால் இன்னென்னால பிறக்கணும்னு நிர்ணயிக்கப்பட்ட விஷயம் தான். ஏற்கனவே பாவரட்சைக்கும் பாம்புக்கும் கூட சண்டை வந்தது, அதை கூட ராமாயணத்திலே கேட்டப்பட்டது. ராமாயணத்திலே இவர் இப்படி பெண்களாக பிறக்க வேண்டிய இருக்கு, ரெண்டே ரெண்டு பேர் நாலு பேருங்க, ரெண்டு பேர் தடுக்க நாலு பேரும் சாபம் கொடுக்க கொடுத்தனால எதிரியாக பிறந்தார்கள். மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்தார், அவ்வளவுதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பு. பதினான்கு ஆண்டு காலம் கண் விழித்து எவன் ஒருவன் இங்கு இருக்கின்றானோ அவனால் தான் அழிவு, அவன் தான் கொல்ல முடியும் அப்படின்னு சொன்னீங்களே. பதினான்கு ஆண்டு காலம் வனவாசம் புரிந்திருந்தவன் யார் தெரியுமா, ராமன். ராமன் போய் காட்டுக்கு போறேன், ராமன் இருக்குமிடம்தான் அயோத்தி என்று சீதா பிரார்த்தி போனேன். நியாயமான விஷயம், வள்ளி நாயகம் ராமனும் சீதையை போனது நியாயம்தான். ஆனால் லட்சுமணன் பார்க்கிறேன், இருவருக்கும் துணையாக என்ன நினைச்சா தெரியுமா, ஆஹா நினைத்தாரே அது போய் ஊர்மிளையும் அதே மாதிரி நினைத்து விட்டா ராமனுக்கு சீதைக்கு துணையாக போவது எங்கே ஒருவேளை கெட்டு விடுமோ, எப்படி நமது மனைவியை சமாதானப்படுத்துவது அப்படின்னு சொல்லி மனைவியிட சொல்றதுக்காக லட்சுமணன் வந்திருக்கேன். வந்த உடனே அவ எப்படி இருந்தா தெரியுமா, உடம்பூர ஆடையா வரணும் பஞ்சனையிலே அப்படியே படுத்து ஊத்தனையிலே ஆடிக்கொண்டிருக்கின்றான். லட்சுமணன் என்ன நினைச்சோம், நேரம் நம்ம மனைவி நம்மளோடு வருவதற்கு தயாராக இருப்பாள் என்று. ஆனா அவ இருந்தது வேற மாதிரி பார்த்த, அடி பாதகத்தி நீ எல்லாம் பொம்பளை ஆடி, நீ அயோத்திய எப்படி இருந்தது எனக்கு
என்ன விவரம் என்ன காரணம்? கணவன் இடத்திலே ஐயோ நீங்க போகாதீங்க உங்க நினைப்பாவே இருக்கு அப்படின்னு அழுதுருந்தான்னா லட்சுமணனுக்கு என்ன ஞாபகம் தெரியுமா? ராமனையும் சீதையும் பார்த்திருக்க மாட்டா. நம்ம கொண்டாடி சாப்பிட்டாலோ நம்ம கொண்டாடி தூங்கினாலோ அங்கிருந்து வரையிலே நம்ம மேல பாசத்தில் அழுதாளே என்று நினைப்பார் என்பதற்காக தன்னை கோபாவேசமாக மாற்றினார். லட்சுமணனுக்கு கோபத்தை தூண்டினார். லட்சுமணன் நான் தூக்கத்தை 14 ஆண்டு காலம் கொடுக்கவில்லை. ஆனால் ஒரு வரம் நான் கேட்கிறேன், 14 ஆண்டு காலம் கழித்து நான் எப்பொழுது வருகின்றேனோ அப்பொழுது நீ என்னை தடுக்க கூடாது அப்படின்னு கேட்டா சத்தியம் செஞ்சு விடுறான். ரெண்டு பேரும் சத்தியம் செஞ்சு விடுது. 14 வருஷத்துக்கு அப்புறம் எப்ப தூக்கம் தானே சத்தியம் அப்படின்னு செஞ்சு கொடுத்தான் லட்சுமணன். 14 ஆண்டு காலம் சொன்ன வாக்கை காப்பாற்றினார் யாரு? நித்ராதேவி. 14 ஆண்டு வருஷம் அவன் இங்க வந்து தூங்காமலே இருந்தான். 14 ஆண்டு காலம் கழித்து ராமனுக்கு பட்டாபிஷேகம் செலுத்தப்படுகிறது. அனைவரும் இருந்தார்கள், தயாரில்லை, ஏன்னா இறந்து விட்டார். ஆனா எல்லோரும் அந்த பட்டாபிஷேகம் முடித்த உடனேயே திரும்பி பார்த்தால் லட்சுமணன் உட்கார்ந்து ஒரு ஓரமா அழுதுகிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் கழித்து சிரித்துக் கொண்டிருக்கின்றான். எல்லாருக்கும் சந்தேகம், ஒண்ணு ஒருத்தர் அழுகணும் இல்லைன்னா சிரிக்கணும். கொஞ்ச நேரம் அழுகிறேன், கொஞ்ச நேரம் சிரிக்கிறேன். நேரடியா போய் கேட்க முடியுது. லட்சுமணன் சொன்னா, யானா காவலுக்கு போனேன், முதல் நாளே தூக்கத்தை கொடுத்துட்டா நித்யாதேவி, நான் சத்தியம் வாங்கினேன். அம்மா 14 வருஷம் வர வேணாம், ஏன்னா எங்க அண்ணனுக்கு நீங்க துணையா இருக்கு, அதனால நீங்க வர வேண்டாம் சத்தியம் செய்து விடுங்கள் என்று கேட்டேன். அதுக்கு அவர் கேட்டா, 14 ஆண்டு காலம் கழித்து நான் எப்பொழுது வருகின்றேனோ அப்பொழுது நீ என்னை தடுக்க கூடாது அப்படின்னு சத்தியம் கேட்டா. 14 வருஷத்துக்கு அப்புறம் எப்ப வந்தான் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்தேன். பாதகத்தீவ எப்ப வந்தா தெரியுமா? எதை பார்க்க வேண்டும் என்ற 14 ஆண்டு காலம் நான் கண் விழித்து காத்திருந்தேனோ, எதை? என் அண்ணன் ராமனுடைய பட்டாபிஷேகத்தை பார்ப்பதற்கு. அந்த பட்டாபிஷேகத்தை பார்க்க விடாம அந்த மூலியை என்னை தூங்க வச்சுட்டாயா அப்படின்னு சொல்லி அழுதா. ஆனா ஏன் சிரித்தா? 14 ஆண்டு காலம் தூக்கம் வரக்கூடாதுன்னு சொன்னவ தந்திரமா கேட்டாலே, எப்ப வரணும்னா தடுக்க கூடாது கேட்டாலே, இவன் தந்திரமான கேள்விதானே என்று அழகாக அந்த இடத்தில் சிரித்தான் என்று சொன்னான். ஆனால் அந்த 14 ஆண்டு காலம் தூக்கத்தை நான் வாங்கினார், தனது மனைவி ஊர்மிழா தேவி வாங்கினார். எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கு தெரியுமா? எத்தனை விஷயங்கள் இருக்கு தெரியுமா? நீ சொன்ன மாதிரி அனுசூயா இருந்தா இரும்பு கடலை பொறிக்க வச்சு இந்த உலகத்துல அனுசூயா தேவி யாருன்னு உலகத்துக்கு காட்டினதுக்கு காரணம் நான் தான். எல்லா பெண்ணுடைய சிறப்புகளை வெளிவாக்குவதற்கு காரணமாக நான் அதெல்லாம் கேட்கிறேன். என்ன கேட்டேன்? அம்மா வண்டு விழி கண்டு மொழி மாதே, நீ வாழ்ந்திருக்கும் நாடு எது சொல்றதுன்னு கேட்டேன். அதுக்கு நீங்க எத்தனை பேசுறீங்களே, வண்டு விழிக்கு இவ்வளவு விளக்கம் இருக்கிறது. நீ பாடினமா? அப்ப இதெல்லாம் வண்டு விழிக்கு விளக்கமா? வண்டு விழிக்கு விளக்கம் அது கிடையாது. அது நான் பேசினாலும் நீங்க இவ்வளவு தூரம் பேசுறீங்க ராமாயணத்தை பத்தி, நான் பேசல நீங்க பேச முடியுமா? சோத்தீங்களே, அந்த வேற இது எதுக்கு இந்த போக போகக்கூடாது? கோவில் இல்ல, வண்டு விழியில பார்த்தா ஞான நிலை. இதுல கோவிக்கவே கிடையாது. அவ்வளவுதான், வந்தவா நின்னமா போகலாமான்னு போயிட்டு. பேர் என்ன? ஓ ஊர் என்ன? ஓ நாடு என்ன? இதைத்தானே கேட்டேன். நீ முதல்ல நீ பாட்டு பாடி என்னை வரவேற்கிற போய் நிறைய தப்பு இருந்து நான் நினைக்கிறேன். என்னங்க சுவாமி, 100 பூவை போட்டு வரவேற்க வேண்டும், 99 பூவை போட்டு வரவேற்கிறேன், 99 அதையும் 1 பூவை விட்டுல. அப்ப என்னாச்சு? ஓ வரவேற்புல தப்பு, யாருக்குமே தெரியாது. அதெல்லாம் சொல்லாத நீ. அப்புறம் எழுதாம ஒரு 100வது வருமா? நான் 100வது யாருக்குமே தெரியாது. இந்த வேலை வச்சுக்காத நீ முதல்ல எழுதுனா கூடருக்கு மட்டும் தான் தெரியும். போ என்ன வேலை? குறிஞ்சி நிலா. குறிஞ்சி நிலா? ஆமா. எத்தனை வகை குறிஞ்சி? 3 வகை குறிஞ்சி. என்னென்ன குறிஞ்சி? பாடாமலை குறிஞ்சி, தபோவன குறிஞ்சி. இன்னொரு குறிஞ்சி என்ன சொல்லுங்க? தெரியல. அப்ப என்ன மயிருக்கு நீ வர்ற? நீ ஆமா வந்து நல்ல திண்ணையில நல்ல நல்ல நிறைய குண்டா கட்டி சோறு. உனக்கு ஒரு வண்டி, உனக்கு ஒரு குண்டு இருக்க முடியாது, குபரம் இருக்க முடியும். பேசுறீங்கல அருமையான பதில் சொன்ன
எப்படி உயிர் போக போது சொன்ன சொல்ல மீறாம வந்தது கர்ணன் தான்.
மகாபாரதத்துல, மகாபாரதத்துல கர்ணன் தான், கர்ணன் தான், வேற யாரையும் சொல்ல முடியாது. நன்றி கடன் மறக்காம இருந்தவர், சாப்பிட்ட சாப்பாடுக்கு உப்பு போட்டு சாப்பிட்ட பழம் கடைசியில நன்றி மறக்காம இருந்தவரே. பிறர் வார்த்தை பிறலாமல் பொய் சொன்னார், யாருக்காக? நண்பனுக்காக பொய் சொன்னார். அழிவதுக்கு காரணமா இருந்தாங்க ஒரு சாமி. நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்பா அம்மா பேர் எதுவும் கேட்டீங்க? இதோ தந்தை பெயர் நந்தி என்பார் சுவாமி. இன்னும் நிறைய தெரிஞ்சு வர வேண்டியது. நீங்க பேசும்போது பேசாம இருக்க முடியாது. நீ வந்ததே 100 மலரை அங்கே அதாவது போட்டு வரவேற்காமல் 99 போட்டு வரவேற்க தவறு. அதுக்கு ஒரு காரணமே இருக்கு. 100 அந்த காரணத்தை தாங்களே கூறவில்லை சுவாமி. 100 வந்து 99 உண்டு. 100 மறைஞ்சிருச்சு, கரையை அரைச்சிருச்சு. இதை வெளியே கொண்டு வந்தா தமிழுக்கு தாத்தா ஊவே சாமிநாதன் இருக்கே, 99 என்னன்னு தெரியாது. எழுதுனது கபிலர், கண்டுபிடிச்சது கபிலர். யாரா எந்த இனம் தெரியும்? கபிலர் வந்து 100 கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு குறிஞ்சி பாட்டில பதிவு செய்யறாரு. கடற்கோள் வந்து எல்லாம் அழிஞ்சு போச்சு. கடைசி போய் என்னன்னு கடைசி தெரியல. தமிழுக்கு தாத்தா ஊவே சாமிநாதன் ஐயரு இறக்கும் தவிர எஞ்சு கண்ணு தொடங்கி இழுத்துக்கிட்டு இருக்கு பாருங்க. அப்ப இருந்திருக்கிற போய் கேட்டாங்களாம், ஐயா நீங்க நிறைய விஷயம் நீங்க இல்லைன்னா தமிழ் மொழியே கிடையாது, எல்லாம் அழிஞ்சு போயிருக்கோம். ஆனா நீ கொண்டு வந்தது நீங்க தான். ஆனா முடியும் தொடர்பு 100 முடிவு, 101 தொடக்கம், தொடர்பு 1000 முடிவு, 1001 தொடக்கம். அப்ப தொடக்கம், அப்ப ஒரு தொடக்கம் தானே ஒன்று இருக்க வேண்டும். முடிவு என்பது கிடையாது. அதனாலதான் முடிவு. இப்ப நீங்க தொடக்கல 99 பூ இருந்துச்சு, ஒரு பூ இல்ல. அதனால என்ன செய்யறாங்க அப்படின்னா, இப்ப ஏற்கனவே சிவபெருமான் இருந்துச்சு சுதர்சன சக்கரம், அது யாரை அழிப்பதற்கு அப்படின்னா, பிரிந்தையுடைய கணவர் ஜலந்தாசுரனை அழிப்பதற்காக என்ன செய்யறாரு? கணவன் மனைவியுடைய எப்பொழுது கற்பத்தன்மை அழிகிறதோ அப்பொழுது அவளை சாவு. அப்ப என்ன செய்யறாரு? இவரே சிவபெருமான் மாறி மாறி வந்து ஆதிவாசத்தீர வர, இது இந்த மன்றது கூட அத்துரியமா இருக்கேன்னு சொல்லி இவர் மூவரும் சண்டை போட்டார். சிவபெருமான் ஆவசியப்புறமா யாரும் ஜெயிக்க முடியல. மகா விஷ்ணுவே சலந்தராசுரனாக பிறந்த இடத்திலே நிற்க, பிறந்த நமது கணவன் தான் என்று ஒரு கணவன் நினைத்து பாத பூஜை செய்ய, அவர் சுயபுரத்தை பார்க்க, ஒரு கணம் உங்களை கணவனாக நான் நினைத்து விட்டேன், என் கற்பத்தன்மை அழிந்தது என்று சொல்ல, சிவபெருமான் கீழே வட்டமிட அதை சலந்தராசுரனை தூக்க செய்ய, கழுத்து போய் வரும் பொழுது ஏவி விட்டா கழுத்து வெட்டியது இறந்தான் சலந்தராசுரன். அந்த சக்கரை யார் இருந்துச்சு? சிவபெருமான் இருந்துச்சு. அதை வாழ்ந்ததுக்காக மகாவிஷ்ணு என்ன செய்தார் என்றால், 1008 தாமரை மலரை போட்டு பூஜை செய்தார். பூஜை செய்யும் பொழுது அங்கே 1007 மலர்கள் இருந்தது, ஒரு மலரை காணா. அப்ப ஒரு மலரை காணவில்லை. உடனே என்ன செய்தார்? பூஜை இடையிலே தடைபடக்கூடாது என்பதற்காக மகாவிஷ்ணு தனது கண்ணையே எடுத்தார், கண்ணை மலராக போட்டார், கண் மலராக போட்டார். போட்டதனாலே அங்கே 1007 பூஜை நிறைவுபெற்றது. சக்கரத்தை மகாவிஷ்ணு அடைகிறார். பூஜை இடையிலே தடைபடக்கூடாது என்பதாக. அதனால்தான் தாமரை என்று சொல்லக்கூடிய அந்த தாமரை மலர் சொல்றமே கமலம் தாமரை, கமலக்கண்ணன் பேர் வருது மகாவிஷ்ணுக்கு. அப்ப சுதர்சன சக்கரத்தை வாங்கினா ஒரு பூ இல்லைனாலும் அந்த பூவுக்காக தனது கண்ணையே தோண்டி கண்ணையே கண்மலரா போட்டாரு மகாவிஷ்ணு. இப்ப உங்கள்கிட்ட 100 மலர் இல்ல, 99 மலர் தான் இருந்துச்சு, இன்னும் ஒரு மலர் இல்லை.
அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? என் கண்ணை பறிச்சு காவடியில போட சொல்றீங்களா? ஏற்கனவே அவர் கண்ணப்ப நாயனார் வந்து கண்ணை பறிச்சு சிவபெருமான் கொடுத்தாரு. கண்ணப்ப நாயனார் பேரு வந்து சின்னப்ப நாயனார். நான் என் கண்ணை பறிச்சு உங்க கையில கொடுத்து நாயன வந்துறது நாளைக்கு நாலாவது கால போவேனா? ஐயோ, நீ அப்படி சொல்ல வேற ஏதாவது மலர் நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாமே. நாகனுக்கும் தத்தைக்கும் பிறந்தவர் சின்னப்பர். அதே 35 ஆண்டு காலம் கழித்து பிறந்தாராம் உடனே சின்னமாக இருந்தான் சின்னப்பர். அவர் தான் சிவபெருமானுக்கு கண்ணை கொடுத்தனால் கண்ணப்ப நாயர். அஞ்சே நாள் யாருமே அவ்வளவு சீக்கிரம் முடித்து கொடுக்க மாட்டார். அஞ்சு நாள் எல்லாம் சின்னப்பனுக்கு வந்து காட்சி கொடுத்த சிவபெருமா அஞ்சே நாள். அஞ்சேனா அந்த யதார்த்தமான பக்தி பெருமை கேட்டார். இந்த பெருமையாருக்கே சிவன் பட்டியா இருக்கா? நீங்க சொன்னீங்களே கண்ணு அந்த யதார்த்தமான பக்தி தான் காட்சி கொடுத்தீங்க. சொன்னீங்களே அந்த குலத்திலே பிறந்தவர் அந்த இனத்திலே பிறந்தவர். அப்படி ஒரு சிறப்பை உலகிற்கு கொண்டு வந்தவர்கள் முத்திரையின் இனத்திலே பிறந்தவர் பெருமையை சேர்த்தார் என்றால் அவர் 61 நாயன்மார்களே கண்ணை கொடுத்தவர் என்ற பெருமை அவருக்கு கிடைத்தது. ஒரு கண் போனால் மரவாளி இன்னொரு கண்ணுவிலே இன்னொரு கண்ணையும் எடுத்தார். இன்னொரு கண்ணை வைக்க பார்த்தார். சிவபெருமான் காட்சி கொடுத்தார். மிகப்பெரிய வீரன் நீ, மிகப்பெரிய ஒரு அறிவாளி நீ, மிகப்பெரிய அதாவது தன்னை இருக்க அனைத்தையும் கொடுக்கும் தன்மை வாய்ந்தவன் நீ, கொடுக்க பிறந்தவன் நீ, அதனால் நீ வாழ வேண்டும் என்று தன்னை மறுபடியும் கொடுத்தார். சின்னப்பனாக இருந்த நீ கண்ணப்ப நாயனார் ஆகு அப்படின்னு கேட்டார். பூஜை பண்றோம் இவ்வளவு சமஸ்கிருத மந்திரங்கள் சொல்றோம் எங்களுக்கு நீ காட்சி குடிக்க மாட்டீங்க. நீ வந்து பூஜை புனஸ்கரங்கள் மந்திரங்கள் அதிகம் உச்சாரணம் பண்ணினாலும் எனக்கு பக்தி என்பது யதார்த்தமான பக்தி இருக்கணும். அதான் அவன் கொடுத்தான். அதுதான் கண்ணாக்கிறதுக்குதான் எல்லாருக்குமே 61 நாயன்மார்களுக்கு அது இருந்தது. யோசிக்கவே இல்ல இந்த கண்ண முடியாதா செந்தகல் இருந்தது செந்தகல் தான் எது கேட்க போறேன் அப்படிங்கிற யதார்த்தம் உண்மையான பக்தி பாசம் பந்தம் அந்த மாதிரி நம்பிக்கை தாய் பையன் நங்கை மணி உண்மையே கணவங்கி பூங்குரத்தி செய்வது காவல் அமைத்திருப்பது பரன் விரட்டுவது பறவைகளை கையில் வைத்துவது கவன் பேசுவது தமிழ் மொழி வணங்குவது முருகப்பெருமானை நெட்டியில் போட்டிருப்பது சிவச்சின்னம். யாரை வணங்குகிறார்? முருகப்பெருமானை. எந்த சின்னம் போட்டிருக்கின்றார்? சிவன் போடுவது நான் போட்டிருக்கேன். சிவன் போடுவதா நீங்க போட்டிருக்கீங்க? ஆமா ஆமா. சிவன் போடுறது வேற முருகன் போடுறது வேற. அப்படி எல்லாம் கிடையாது. என்ன ஒண்ணுதான் அது? என்ன திருநீர் சாமி? அது என்ன திருநீர்? திருநீர் தான் துருணி. திருநீருக்கு என்ன பெருமை இருக்கிறது? முருகா மந்திரம். அது மந்திரம். மந்திரம் என்னென்ன மந்திரம்? மந்திரத்துக்கு பேர் சொல்லுங்க. முருகா. முருகா என்ற பேரு மந்திரம் என்ன? நான் முருகா என்ற மந்திரம். மந்திரம் என்னமா? முருகா உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. சமயத்தில் உள்ள செந்த ஒரு வாய் உமைவன் திரு ஆலவாயன் திருநீரே மந்திரமாவது நீரு சுந்தரமாவது நீர் துதிக்க பிறந்த நீர் திரு ஆலவாய் நீர் தந்திரமாவது நாங்க சொல்ல இந்த திருநீர் கூட இத்தனை நீர் இருக்கா எடுத்து காமிப்பீங்க. நீங்க எவ்வளவு பெரிய ரோல் ஆகி எனக்கு தெரியும். உள்ள தில்லாலம் வெடிங்க எனக்கு தெரியும் சரிங்களா. உங்கள்ட்ட எந்த பொம்பளையும் நடிக்க மாட்டான். அதுல ஒரு அம்மா சொல்லியிருக்கான். நான் உங்கள்ட்ட முதலே சொல்லி பெருமாள் ராஜன் ஒரு கேள்வி கேட்டா அவர் மேடல் நிக்க முடியாது. நான் ஒரு நாடகம் வாங்கி உங்க நாடகம் போட்டு அந்த அம்மா வழியா போட்டு எதுக்கு உங்க நாடகம் எப்படி போச்சு செய்தி எனக்கு தெரிஞ்சு
பெருமாள் வந்து உங்களுக்கு வேண்டான்னு சொன்னதே இல்லை. இவர் கான்ட்ரேட் இவர் ரசிகர், இவர் பார்த்து மனசு வச்சு என்னை மாத்திரி வேற பிள்ளை போடலாம். அவர் ஒரு சிசியப்பிளை உருவாக்கி இருந்தாலும் என்னை கேட்கற பிள்ளை என்னை போட்டுதான் செய்வேன். நிறைய பேர் மாத்தி விட்டுருக்காங்க, சாந்தினா சாந்தி தான், சாந்தி இப்ப வேற பிள்ளை கூட போட்டு இதுதாங்க சாந்தி ஸ்ரீ சென்ற மாதிரி. அதுக்காக உங்களுக்கு ஒரு நன்றி. ஏன்னா ஒருத்தர் வந்து நடிக்க நடிக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னா மாதிரி ஊர்ல கேட்டுக்கோங்க நீங்க, ஆனா இவர் சொன்னதே கிடையாது. அதனால மடியில வச்சு உட்காந்தாலே போது அந்த தோஷம் குறைஞ்சிடும். ஏன்னா அந்த கதிர்வீச்சுக்கள் ஒவ்வொரு கோயிலுக்கு சாதாரணப்பட்ட விஷயங்கள ஒவ்வொரு கோயிலுக்கு 9 கிரகத்தை வச்சுதான் ஒரு கோவில்கள் கட்டப்பட்டது. அந்த கோவில ஒவ்வொரு கிரகத்துல ஒரு கதிர்வீச்சு இருக்கு, அது தோஷம் குறைஞ்சும். அங்க ஒரு 48 விளக்கு ஏத்தி வச்சிட்டீங்கன்னா 27 நட்சத்திரம், 9 கிரகம், 12 ராசி, 4 தோஷங்கள் குறைஞ்சிடும். அங்க ஒரு கிழங்கு விற்கும், உங்களுக்கு தெரியும் ஆகாய கிரகங்கள்னா மலைப்பிரசலங்கள் தெரியும். அந்த கிழங்கு வாங்கி வீட்டுல கட்டிடும். அது ஒரு வாட்ஸ்அப்ல சொல்லிட்டு அந்த கிழங்கு வீட்டுல கட்டக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. நிறைய விஷயம் வாட்ஸ்அப்ல பொய்யா வந்துருக்க தயவு அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. அந்த கிழங்கு ஏன் கட்டுறதுன்னா கரியமிளவாய் வந்து கரியமிளவாய் வீட்டுல அதிகமாச்சுன்னா கிழங்கு அதிக கீழே விழுந்துடும். வீட்டுல கையில வாங்கினா கிழங்கு முளைச்சொல்லிதான் விஷயம். அந்த கிழங்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன விஷயம், கிழங்கு அழுகி கீழே விழுந்ததுன்னா வீட்டுல ரெண்டு துளசி செடி நட்டு வச்சிருங்க, வேற ஒண்ணும் கிடையாது. துளசி மூங்கில் அரசு மூணுமே 24 மணி நேரம் வந்து இதை நமக்கு ஆக்சிஜனை கொடுக்கக்கூடியது, அது ஒரு விஷயம். அது மாதிரி அதே மாதிரி வந்து சொந்த வீடு சொந்த கடை உள்ளவங்க யாரும் நம்ம செய்வனை சரி இருக்கு, செய்வனைலாம் நம்மளை சுத்தியே சில நேரம் ஏதோ நடமாடுற மாதிரியே தெரியும். அந்த மாதிரி இருந்துச்சு வீட்டுல எதுவும் பிரச்சனை அப்படின்னா நீங்களே பரிகாரம் பண்ணிக்கலாம். பிள்ளைங்க படிக்க மாட்டேங்குது, எப்போ பார்த்தா வீட்டுக்காரங்க பிரச்சனையா இருக்கு, எந்த தொழில தொட்டாலும் தோல்வியில சம்பாதிக்கவே முடியல அப்படிங்கிறவங்க பரிகாரம் பண்ணிக்கலாம். வேற ஒண்ணும் கிடையாது. யானை நடந்து உன கால் தடுத்து மண்ணு, எருது மாடு நடந்து உன கால் தடுத்து மண்ணு, நண்டு வளையோட மண்ணு, பூமியில எழுப்பிய புற்றுமண், நீரோட கொளுத்து மண்,
அஞ்சு மணி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஒன்னு அஞ்சு மணி கலந்து அந்த மண்ணில் ஒரு பெட்டி செஞ்சு ஒன்பது குழி அமைச்சு அதுல நவதானி நவரத்தை போட்டு மூடி பெட்டி மேல தங்க இரும்பு செப்பு ஏம் பித்தல் அஞ்சு உலகத்தை பதிச்சு ஈசானி மலை ஈசானா வடகிழக்குல பதிச்சு வச்சிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட எத்த கெட்ட சக்தி வீட்டுல வரவே வராது. அது ஒரு விஷயம். பெண்கள்லாம் இருக்கீங்களா, வாரத்துல ரெண்டு நாள் வீட்டுல சாம்பிராணி போட்டுருங்க. வாரத்துல ரெண்டு நாள் வீட்டுல சாம்பிராணி கம்ப்யூட்டர் சாம்பிராணி இல்ல, ஈஸியா பிரதிஷ்டை உட்காந்து அது கிடையாது. கங்கு போட்டு இந்த புகை இருக்கு பாருங்க, மரத்தந்த சாம்பிராணி அது போட்டே ஆகணும். கெட்ட வீட்டுல கெட்ட சக்தி எதுவும் தெய்வ சக்தி வீட்டுல வந்து இருந்துக்கும். ரெண்டு வாரத்துல ரெண்டு நாள் செவ்வாய் வெளி சாம்பிராணி விட்டோமா. அது மாதிரி எந்த கோயிலுக்கு வேணாலும் போங்க, பழனிக்கு பொரியலா போங்க, ஐயப்பன் பொரியலா போங்க, போகும்போது தர்மம் பண்ணுங்க, திருப்பி வரும்போது தர்மம், திரும்பி வரும் போகும்போது தர்மம் பண்ணிருங்க. சாமிக்கு கூட திரும்பி வரும்போது தர்மம் பண்ணக்கூடாது, ஏன்னா ஐதீகத்திலே இருக்கு செல்வம் அங்கேயும் தங்கிடும். போகும்போது யாருக்கெல்லாம் எவ்வளவு காசுனாலும் கொடுங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்க, எல்லாம் கொடுங்க. சாமியை கும்பிட்டு நேரம் வீட்டுக்கு தான் வரணும், எங்கேயும் போகக்கூடாது. நேரம் வீட்டாக அந்த காந்த சக்தி உள்ள போய் நம்ம கிடைச்சிருக்கோம், அதோட வீட்டுக்கு வந்துடும். அது ஒரு விஷயம். இன்னொரு, நீங்க எல்லாம் நல்லா, நீங்க யாரையும் செல்போன்லாம் பேசாதீங்கன்னு சொல்ல முடியாது, அடிச்சுக்குவாங்க சரிங்களா. பேசுங்க வேணாம்னு சொல்ல இந்த பக்கம் வந்து வச்சு பேசுங்க, ஒட்டாங்க கொஞ்சம் பேசுங்க குழந்தைகளை, ஏன்னா இந்த பக்கம் தான் பேசுறோம்ல, இந்த பேசுற சக்தி இந்த பக்கம் தான், தெரப்பி இந்த பக்கம் இருக்கு. இந்த பக்கம் வச்சு பேசினா சீக்கிரம் வந்து பாதிப்பு வரும், அதனால இந்த பக்கம் வச்சு பேச சொல்லுங்க. பிள்ளைங்களை பொம்பளை பிள்ளைங்களை வலது பக்கம் கை வச்சு தூங்க சொல்லுங்க, சாந்தி தூங்கினா ஆண்கள் வந்து இடப்பக்கம் கை வச்சு தூங்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுட்டோம்னா நம்ம வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருக்கும், பிரச்சனை இல்லாமல் எல்லாத்துக்கும் போய் ஹாஸ்பிட்டல் நிற்க வேணாம்ல. அதனால சந்தர்ப்பம் கொடுத்து வாய்ப்பு கொடுத்து நாங்கள் பேசியிருந்த வாட்ஸ்அப் காலத்தில் வாய்ப்பு கொடுத்து கவனித்த அத்தனை பேருக்கும் நான் ஒரு பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி.